ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து அஞ்சு குட்டி போட்டுச்சு, 4 கிட்டன்ஸு. அந்த கிட்டன்லாம் வந்து யார் யார்கிட்ட கொடுத்தோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெண்டு கிட்டன் என்ன சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா, ஈரல், கேரட்டு அவிச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா ஒரு வாரத்துக்கு ஒர்க் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அப்படியே ஒரு 1 வீக் ஃபுல்லாக வந்துடும். அது அப்படியே யாருன்னா தான் சாப்பிட்டுட்டுருக்கு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் உங்கள் பூனைக்கு செஞ்சு போடுங்க. இது மாதிரி ஏறுங்க எப்படி சாப்பிடுதுன்ட்டு. என்னென்ன குட்டி போட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஹிமாலயன் போட்டுச்சு, ஒரு பியூர் பிளாக் போட்டுச்சு, இதுதான் அந்த இது, இந்த கிரேவி. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாங்க. இது வந்து கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளில எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு அது வரும். அப்படியே கொடுத்தீங்கன்னா கோல்டு கீழ்டு வர வாய்ப்பு இருக்குது நிறையா. யாருங்க இது வந்து அந்த வீடியோ எடுத்த முன்னாடி ஒரு நாள் ஒரு குட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்துட்டாங்க அவங்க. யாருங்க ஒரே ஒரு ஹிமாலயன் மேல் குட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க. அந்த குட்டி பாருங்கள் எப்படி, இந்த இந்த குட்டி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க. யாருங்க அந்த ஃபீமேல் குட்டி அப்படி பார்க்குதுன்ட்டு. அது போய் ஒரு 1 வீக் இல்லை 2 டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அது அந்த இடத்துக்கு செட் ஆகிடும். அப்படியாது அப்படியே கொஞ்சம் விளையாட வச்சுட்டு அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படியே அதை காப்பாற்ற பார்க்குது அது பூனை வந்து, எங்கே கூப்பிட்டு போகிறாங்களோன்ட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் முன்னாடி எடுத்து வச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அஜு வந்து திரும்பியும் வேறு குட்டி வேறு போட்டுருச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு திரும்பியும் லேட்டராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே இருங்க மிச்சம் வந்து இது வந்த ஒரு நாள் முன்னாடி எடுத்தது. அந்த குட்டி அமிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த குட்டி அனுப்புறதுக்கு முன்னாடி நாள் எடுத்தது இது. இவர் சண்டை போடுது பாருங்கள். இது வேற மேல், இது இந்த லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒல்லியா, அது வந்து ஃபீமேலு. இதை விளாண்டுட்டு இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக்கு, அது வந்து உள்ளே தூங்கிட்டு இருந்துச்சு, அதை எடுக்க முடியல. அது லிட்டர் டப்பு புதுசு வாங்கிட்டு வந்தால் அதில் குதிச்சு குதிச்சு விளாண்டுருக்காங்க அங்கே பாருங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்த இது, அடுத்த குட்டி கொடுக்குறது இது. இது பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போச்சு. இது ஃபஸ்ட்டு கட்டினால அது ஒருத்தவங்க வீட்டுக்கு போச்சு, இது ஒருத்தவங்க வீட்டுக்கு போச்சு. பாருங்கள் கழுத்தில் பெல்ட்லாம் மாட்டி விட்டோம் வந்துட்டாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அந்த பிளாக் இதான் அந்த ஜெட் பிளாக்கு, பியூர் பிளாக் சொல்லியிருந்தோம்ல. ஏறுங்க அதுக்கப்புறம் மேலே ஏறி விளாண்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபுட்டு இல்லைன்னாங்க, அதான் ஃபுட்டு வந்து ஒரு நாளைக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து விட்டோம். அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு குட்டி. இப்போலாம் வளர்ந்துருச்சு, 6 மந்த் ஆயிடுச்சு இந்த குட்டி போட்டு. இந்த குட்டிங்களுக்கு இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோ இது. யாருங்க அஜு, அஜு பார்க்குறா அப்படியே எங்கே கூட்டு போகிறாங்க குட்டியை. மற்ற ரெண்டு பொண்ணை வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு அமுச்சு விட்டாச்சு அது ஊரில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.